போக்குவரத்து இணை ஆணையருடன் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டால் வேலைநிறுத்தம் வாபஸ் வாங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம், தகவல பதிவு பண்ணலாம். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இன்று மாலை 6 மணிக்கு பிறகு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என்று அறிவித்துள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தை சென்னை கே நகரில் இருக்கக்கூடிய போக்குவரத்து இணை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெறுகின்றது. தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரின் அறிவுறுத்தல் படி இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் நிலையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போக்குவரத்து துறை இணை ஆணையருடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய அம்சமாக இருப்பது ஆம்னி பேருந்துகளை நடுவழியில் குறிப்பாக சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் நிறுத்தி கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டுள்ளதா என ஆய்வு மேற்கொள்ள கூடாது. ஆம்னி பேருந்துகளை ஆய்வு செய்வதாக இருந்தால் ஆம்னி பேருந்துகள் புறப்படும் இடம் அல்லது ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்படும், அதாவது வந்து சேரக்கூடிய இடம், இந்த இடங்களில் மட்டுமே ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை முன்வைக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கூடுதல் கட்டணம் வசூலித்த புகாரில் 120 ஆம்னி பேருந்துகள் வரை கடந்த 5 நாட்களில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன, அவற்றை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் முன்னிறுத்துகின்றார்கள். அரசு தரப்பை பொறுத்தவரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கும் நடைமுறையும் அந்த பேருந்துகளை பறிமுதல் செய்யும் நடைமுறையும் தொய்வின்றி தொடரும் என்பதில் அரசு தரப்பு தீவிரமாக உள்ளது. அதில் எந்த ஒரு நிலைப்பாட்டு மாற்றத்திற்கும் வழி இல்லை என்று அரசு தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கின்றது. பேச்சுவார்த்தையின் நிறைவில் அரசு தரப்பு வழங்கக்கூடிய உத்தரவுகளை ஏற்று இன்று மாலை முதல் நடைபெற இருந்த வேலை நிறுத்தத்தை கைவிடுவது குறித்த அறிவிப்பினை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மேற்கொள்ள இருக்கின்றார்கள்.